வந்திருக்கிற ப்ரெஸ் எல்லாருக்கும் உங்களோட பிஸி ஸ்கெட்யூல் எனக்கு தெரியும். பிகாஸ் இந்த ஸ்லாட் வந்து கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு 3-4 நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் அதை மீறி இந்த வீட்டில் விசேஷம். தேங்க்ஸ் மீட்டுக்கு வந்திருக்கிற ப்ரெஸ், ஆன்லைன் மீடியா, ஃபோன் என்ன, யாரோட ஃபோன், ஓகே, ப்ரெஸ், ஆன்லைன் மீடியா, எஃப்எம் சேனல்ஸ், டிவி சேனல்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு தேங்க்ஸ் மீட் அப்படின்னோடனே இப்போ எதுக்கு தேங்க்ஸு, எல்லோரும் ஒன்று பண்ணுறாங்க, இவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இல்லை. தேங்க்ஸ் சொல்கிறதுக்கும் கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் நிறையா விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும், நன்றி சொல்லணும் அப்படின்னு தான் இங்கே கூப்பிட்ருக்கோம். ஏன்னா நார்மலாக சினிமாவில் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லணும் இல்லை தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா அந்த படம் வந்து பெருசாக காசு சம்பாதிச்சிருக்கணும், அந்த காசோட ஈக்குவேட் பண்ணி தான் சக்ஸஸ் எப்போவுமே வரும். எனக்கு தனிப்பட்ட முறையில் அதில் பெருசாக உடன்பாடு இல்லைனாலும் அது ஒரு பரவலான கருத்தாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா வீட்டில் விசேஷம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த டைமில் நிறைய காசு சம்பாதிச்சு கொடுத்துருக்கிற ஒரு லாபகரமான படம், அது வந்து நாங்கள் வந்து ஃபேக்டாகவே சொல்கிறோம். பிஃபோர் ஐ கெட் இன் டு டீட்டெயில்ஸ் அது எப்படி அப்படின்றதுக்கு முன்னாடி, லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில், நான் சொல்கிறது ஒரு 2-2.5 வருஷத்தில் வந்து சினிமா பிஸ்னஸாக வந்து நிறையா மாறி இருக்கு. அதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்கேஜி நாங்கள் வந்து ஃபெப்ரவரி 2019 ஃபெப்ரவரி ரிலீஸ் பண்ணோம், 22ஆம் தேதி. ஸோ அந்த டைமில் இந்த ஓடிடிலாம் பெரிய ஒரு பூம் வராத டைம். ஸோ அந்த டைமில் வெறும் தியேட்ரிக்கல் ஷேர் மற்றும் சேட்டலைட் ரைட்ஸ் மூலியமாகவே ஆடியன்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்சி அவங்க கொடுத்த வரவேற்புனால அந்த படம் எடுத்த ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய லாபகரமான ஒரு ஹிட் படமாக எங்களுக்கு முதல் படமே எங்களோட முயற்சி எங்கள் டீம் கிட்டேன்னு அமைஞ்சது. அண்ட் அடுத்ததாக நாங்கள் பண்ணது வந்து 2020 நவம்பர் 14 மூக்குத்தி அம்மன் ரிலீஸ் ஆச்சு. ஒரு பீக் பேண்டமிக் டைமில் ஓடிடி வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கும் போது தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு. அகெயின் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸோடு சேர்ந்து ப்ரொடியூசருக்கும் 100% மேலேயே வந்து அதில் பயங்கரமான ப்ராஃபிட் கிடச்சிது. ஒரு பெரிய ஹிட் படமாக, படம் எடுத்தவங்களுக்கும் சரி பார்த்தவங்களுக்கும் பிடிச்ச படமாக நடந்தது. அண்ட் இப்போ வீட்டில் விசேஷம், இந்த வீட்டில் விசேஷம் ரிலீஸ் ஆன டைம் வந்து ரொம்ப ட்ரிக்கியான டைம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பேண்டமிக் அப்புறம் தேட்டர்லாம் திறந்து எல்லா மக்கள்லாம் வந்து 200 கோடி 300 கோடி படத்துக்கு தான் தேட்டருக்கு வருவாங்க, மற்ற படங்கள்லாம் வந்து கொஞ்ச நாள் கழித்து வீட்டிலேருந்து பார்க்குற மூடில் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்தது, இருக்கு இன்ஃபேக்ட். அதை மீறி எங்களுக்கு எங்கள் படத்து மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் யதார்த்தமும் எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தது. நான் சொல்கிறது, இது என்ன படம், இந்த படத்தோட சைஸ் என்ன, இந்த படத்தை எவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கணும், எத்தனை நாளில் ஷூட் பண்ணோம், 40 நாள் ஷூட் பண்ணோம், திருப்பி சென்னை வந்து நாங்கள் ஒரு பேட்ச் ஒர்க் கூட எடுக்கவே இல்லை. ஸோ கரெக்டாக எப்படி ஷூட் பண்ணோம், அதை எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும், யார் இதோ படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ், எவ்வளோ தூரத்துக்கு அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், எவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணணும், அதை எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றத பயங்கரமாக யோசித்து பிளான் பண்ணி, அதே நேரத்தில் இந்த படத்தை வந்து ஜி ஸ்டுடியோஸ், போனி கபூர் அவர்கள், ரோமியோ பிக்சர்ஸ்லேருந்து ராகுல், 3 பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் இதில் குறிப்பாக ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் ஒரு கடைநிலையின் ஊழியன் மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி இந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணினார். அது வந்து இந்த படத்தோட சேட்டலைட் ஆகட்டும், டிஜிட்டல் ஆகட்டும், இல்லை சேட்டலைட் டிஜிட்டல் தியேட்ரிக்கல் ஓவர்சீஸ் ஆடியோ கேரளா கர்நாடகா இது எல்லாம் சேர்ந்து அவர் பண்ண கரெக்டான ஒரு பிஸ்னஸ்னால இந்த படம் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிற டைம்லேயே மூக்குத்தி அம்மனோட அதிகமான காசை ப்ரொடியூசர்ஸ் கீட்டி கொடுத்துருக்கு அப்படின்றது தான் ஆக்சுவல் ஃபேக்ட். அண்ட் அது எங்களுக்கு ஒரு யங் டீமாக ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா மூக்குத்தி அம்மனில் கூட வந்து 9th ஸ்டாராக இருந்தாங்க, ஒரு பெரிய ஸ்டார். இது வந்து எங்களோட டீம் மேலே இருக்கிற நம்பிக்கை, நல்ல நடிகர்கள் நல்ல கதை இருக்குது அப்படின்றத 100% நம்பி தைரியமாக நாங்கள் ரிலீஸ் பண்ணினோம். அண்ட் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், இப்போது பெரிய பெரிய 50 கோடி 60 கோடி 100 கோடின்னு போட்டு படம் எடுத்து அதில் கிடைக்கிற ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்த படம் இன்றைக்கி தேதியிலேயே வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. ஸோ இந்த வருஷம் முடியும் போது இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கிற இதுக்கப்புறம் வரப்போட படங்களில் டாப் ப்ராஃபிட்டபிள் லாபகரமான படங்களில் வீட்டில் விசேஷம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு வாரம் கூட இன்னும் முடியல இந்த ரன்னில் தான். இது எதுக்கு இதை நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் வந்து சக்ஸஸ் அப்படின்னும் போது அதை கண்டிப்பாக வந்து என்ன நடந்திருக்கோ அதை உங்ககிட்ட தெரியப்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து சும்மா ஒன்று சொல்லி அது இல்லைன்றதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட் அப்படின்னும் போது அதை ஷேர் பண்ணுன்னு நினச்சேன். ஆனால் பர்சனலாக சக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த படத்தோட பெரிய சந்தோஷம் சக்ஸஸாக நான் நினைக்கிறது என்னென்னா, எப்போவுமே நான் நினைப்பேன் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி பேருக்கும் எனக்கு தெரிய தேவையில்லை என்ன,
ஆனால் அதில் ஒரு 700 பேருக்கு நம்ம ஒர்க் டச் ஆயிருக்கு, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க லைஃப் நம்ம டச் பண்ணியிருக்கோம், நம்ம ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது போதும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மூக்குத்தி அம்மன், அப்புறம் இந்த வீட்டில் விசேஷம் இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கும் போது இது வரைக்கும் பார்த்த எல்லா ஆடியன்ஸுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சு அழுது எமோஷனலாக கனெக்ட் ஆகி இந்த படத்தை பார்க்கறத தமிழ்நாட்டில் இருக்கிற பல ஊரில் தியேட்டரில் போய் நாங்களே டைரெக்டாக பார்த்தோம். இன்றைக்கி யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் வர ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுத்து எங்களை பொறுத்த வரைக்கும் நிஜமான சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டது காரணம் என்னென்னா இந்த ரியாக்ஷன்ஸ் தான். உண்மையாக 100% நம்ம மேலே இவன் படமா, இவங்க ஆர்ஜே பாலாஜி டீம் படமா, குடும்பத்தோடு தைரியமாக வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு இந்த வீட்டில் விசேஷம். அந்த வகையில் இது எங்களுக்கு 100% சக்ஸஸான படம். அண்ட் இன்னொரு விஷயம், நேற்று கூட சோஷியல் மீடியாவில் ஒரு தியேட்டர் ஓனர்ஸ்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக பேசி இருக்கிற ஒரு வீடியோ பார்த்தோம். ஸோ இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து 5 மணிக்கு ஆள் உள்ளே போய் அடித்து மோதி டிக்கெட் வாங்கி பார்த்த படம் கிடையாது. ஸ்லோவாக வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒவ்வொரு ஷோவாக கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி ஃப்ரைடேவோட சாட்டர்டே பெட்டர், சாட்டர்டேவோட சண்டே பெட்டர், வீக் டேஸ் நல்லாயிருக்கு, இப்போ செகண்ட் வீக் தேர்ட் வீக் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் ஓனர்ஸே சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ முதல் முதல் இந்த நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் எங்கே ஆரம்பிச்சதுன்னா ப்ரெஷ் ஷோலேருந்து ஆரம்பிச்சிது. அந்த ஷோ தான் வந்து வேர்ல்டு வைட் நாங்கள் போட்ட முதல் ஷோ. அந்த ஷோவில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் இப்போ வரைக்கும் அதே அளவுக்கு பாசிட்டிவாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. இதை இன்னும் இந்த வாரமும் மக்கள்கிட்ட நீங்கள் போய் சேர்ப்பீங்கன்றதுனால தான் ரொம்ப செகண்ட் வீக்கு முன்னாடி இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட் கண்டிப்பாக வேணும், நன்றி சொல்லணும் இந்த ரெஸ்பான்ஸுக்கு அப்படின்றதுக்கு தான் இது. இல்லை ஒரு விஷயம் சொல்லணும், நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த நம்பர் ஒண்டி சக்ஸஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால தான் நான் இதை பற்றி இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக பேசணும். பட் ஆஸ் எ டீமாக எங்களுக்கு வந்து 3 படம் எடுத்திருக்கோம், ரொம்ப யங் டீம், எந்த பேக்ரவுண்ட் சினிமாலாம் இல்லை யாருக்குமே கிடையாது, நாங்களே வந்த டீம். ஆனால் எங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த நம்பிக்கை, மக்கள் கொடுக்குற நம்பிக்கை தான் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டு டூ பெட்டர் ஒர்க். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும், கரெக்டாக வேலை செய்யணுன்றதுனால தான் ரொம்ப ஸ்லோவாக 1.5 வருஷத்துக்கு 1 படம், 1 வருஷத்துக்கு 1 படம் எடுக்கிறோம். இப்போ வரைக்கும் நான் இதை யார்கிட்டையுமே சொன்னதில்லை, எந்த இது வரைக்கும் இந்த வீட்டில் விசேஷம் ரிலீஸ் முன்னாடி ஒரு 75 இன்டர்வியூ கொடுத்துருப்பேன். அந்த 75 இன்டர்வியூ 80 இன்டர்வியூ இருக்கும், எதுலேயுமே இது சொன்னதில்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற விஜய் சார், அவருக்கு காலையில் நான் விஷ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கேட்டேன் நான் அதை வெளில ஷேர் பண்ணலாமான்னு, நான் அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஈ சட் ப்ளீஸ்ப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் இதை சொல்கிறேன். இந்த வருஷம் January 27th வந்து எனக்கு வந்து விஜய் சாருக்கு கதை சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ விஜய் சார் கதை சொல்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, லைஃப்பில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது. அண்ட் எனக்கு அந்த பர்சனலாக அந்த அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஃபியூ ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒரு 2 மாதம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் வெறும் லைன் மட்டும் சொல்கிற அளவுக்கு தான் எனக்கிட்ட இருந்தது. ஏன்னா 2 மாதத்தில் என்னால் அது ஒண்டி தான் பண்ண முடிஞ்சது. அதை கேட்டால் அவருக்கு அந்த லைன் ரொம்ப பிடிச்சது. அவர் கேட்டார்ப்பா, நான் வந்து காமெடியாக ஃபேமிலியாக ஒரு மூக்குத்தியம்மன் மாதிரி உங்கள் ஸ்டைலில் ஒன்று எதிர்பார்த்தேன், ஆனால் இது என்ன ரொம்ப பெருசாக இருக்கே, எவ்வளோ டைம் எடுக்கும் ப்ரிப்பேர் ஆக அப்படி கேட்டார். நாங்கள் சொன்னோம், எனக்கு நான் சொன்னோம் 1 இயர் ஆகும் சார் அப்படின்னு. என்னப்பா எப்படி சொல்கிற 1 வருஷமா அப்படின்னு. ஆமாம் சார், நாங்கள் வந்து வீட்டில் விசேஷம்னு ஒரு ரீமேக் படம் எடுக்கிறோம், அது எழுதுறதுக்கு எங்களுக்கு 5 மாதம் ஆச்சு. ஒரே ரீசன் என்னென்னா படம் செம்மையாக வரணும், எல்லாருக்கும் பிடிக்கணும், இந்த படத்துக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகணுமே தவிர யாருமே என்ன இவனை நம்பி வந்தோமே அப்படி சொல்லிடக்கூடாதுன்றது தான். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன ஸ்கேலில் ஒரு படம் எடுக்கும்போதே அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு எடுக்கும்போது எனக்கு கண்டிப்பாக படம் முடியும் போது உங்களுக்கு நல்லா இருந்தது, செம்மையாக இருந்ததுப்பான்ற ஃபீலிங்கும் எனக்கும் அதே ஃபீலிங், பார்க்குறவங்களுக்கும் அதே மாதிரி சூப்பராக இருந்தது படம்ன்றது வரணும்னா இந்த 1 வருஷம் டைம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இது மட்டும் இல்லைப்பா, எதுவாக இருந்தாலும் உடனே வந்து சொல்லு, எப்போனாலும் நீ வந்து சொல்லு அப்படின்னும் போது நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு எந்த அவசரமும் இல்லை, இப்போ தளபதி 67 இல்லைன்னா தளபதி 77 பண்ணுறேன், இல்லைனா 87 பண்ணுறேன், நாங்கள் இங்கே ரொம்ப நாள் இருக்க போகிறோம், அதனால் வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்னு அதே தான் இங்கே இந்த இடத்துலையும் மறுபடியும் சொல்கிறோம். ஸோ அவசர அவசரமாக வந்து ஒரு தேங்க்ஸ் மீட் நடத்தணும், அவசர அவசரமாக வந்து ஏதாவது வாய்க்கு வந்த நம்பரை சொல்லணும் அப்படின்றதுக்கான ஒரு மீட்டே கிடையாது இது. இந்த இடத்துல சினிமாவில் நாங்கள் ரொம்ப வருஷம் ஆஸ் அ டீமாக பயணப்பட ஆசைப்பட்றோம். அந்த பயணத்துக்கு முக்கியமான விதை அப்படின்னு நான் நினைக்கிறது உந்து சக்தின்னு நினைக்கிறது மக்கள் நம்ம மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. இன்றைக்கி தியேட்டரில் பார்க்குற மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக படத்தை ரெஸ்பாண்ட் பண்ணி பார்க்குற அந்த நம்பிக்கை தான் தொடர்ந்து நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் எங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தட் ட்ரஸ்ட் இஸ் மை லீப் ஆஃப் ஃபெய்த் இன் கோயிங் ஃபார்வர்ட் இன் ஃபில்ம்ஸ் அண்ட் ஆல்சோ டு டூ பெட்டர் இன் லைஃப். இதுக்கு தான் இந்த தேங்க்ஸ் மீட், இவ்வளோ தான் என்கிட்ட இருந்தது பேசுகிறதுக்கு. அண்ட் இதில் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து
இந்த படம் ஆரம்பிச்சு இப்போ தான் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு, இன்றைக்கி நம்ம புதன்கிழமை பேசிகிட்டு இருக்கோம். பட் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த படத்தில் வந்து ஒரு பயங்கரமான குத்துப்பாட்டு கிடையாது, 100 பேரை யாருமே கொலை பண்ணல அப்படின்னும் போது, இந்த 2K kids இல்லைனா இன்றைக்கி அதிகமான வன்முறை படங்களை பார்க்குற யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளே வரத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஃபேமிலிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் எங்களுக்கு மூக்குத்தியம்மன் எல்கேஜியோட 100% பாசிட்டிவாக இந்த படத்தில் இருக்குது. பெருசாக யாருமே இந்த படத்தை வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ல, எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அகெயின் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களோட யங் டீம் எல்லாரையும் நான் மேடை கூப்பிடுறேன் இப்போது, அவங்க சார்பாக அவங்களுக்கு ஒரு நன்றி. ப்ளீஸ் சரவணன் சார், அவர் ஒட்டி கொஞ்சம் யங் கிடையாது, இருந்தாலும் மனதளவில் அவர் கொஞ்சம் யங். கார்த்திக் முத்துக்குமார் கேமராமேன், கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் மியூசிக் டைரக்டர், அண்ட் செல்வா ஆர்கே எடிட்டர், அண்ட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் ராகுல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான லாஸ்ட் எம்ப்ளாயி ஒரு கம்பெனியில் எப்படி உயிரை கொடுத்து வேலை செய்கிறாரோ அது மாதிரி வேலை செஞ்சு இதுக்குள்ளே ஒரு முன்னாடி வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணது கிடையாது, யார்கிட்டையும் ஃபோட்டோ கூட கொடுத்தது கிடையாது. அவரும் இந்த படத்தோட பெரிய பில்லர், பேக் போன். அண்ட் கரெக்டான பிஸ்னஸ் அவர் பண்ணதுனால தான் இன்றைக்கி தைரியமாக எங்களால் இந்த கோட்லாம் போட்டுன்னு வந்து இது ப்ராஃபிட்டபிள் படம், இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கொடுத்த படம்னு சொல்ல முடியுது. ஸோ தேங்க்யூ ராகுல், அண்ட் எங்கள் டீம் சார்பாகவும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். குவெஸ்டின்ஸ் இருந்தால் நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். சார், நான் கதை தான் சொன்னேன்னு சொன்னேன், அதுக்கு அடுத்தது என்ன நடந்ததுலாம் சொல்ல உங்களுக்கு, அதனால அது நடக்கும்போது நான் கண்டிப்பாக அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன் சார். இப்போதைக்கு வந்து நான் வீட்டில் விசேஷம் பற்றி பேசுறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கு சார். சார், என்னோட இப்போது அடுத்த முழு மூச்சு இன்னும் 2 வாரத்துக்கு வீட்டில் விசேஷம் தான். ஸோ இது தாண்டி என்னோட அட்டென்ஷனோ இல்லைனா மற்றவங்களோட அட்டென்ஷனோ வேறு எதுலையும் போகிறதுல வந்து விருப்பம் கிடையாது. இப்போதைக்கு வீட்டில் விசேஷத்தை இன்னும் எவ்வளோ பேருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுன்றது தான். ஸோ அதுக்காக தான் வந்து, இன்ஃபேக்ட் நேற்றுக்கு ராத்திரி நான் வந்து இந்த படம் பார்த்துட்டு அப்பாவுக்கு வந்து, அப்பா இறந்துட்டாங்க 1 இயர் முன்னாடி, நானும் அம்மாவும் டெய்லி டிப்ரெஷனில் தான் 1 இயராக தூங்கிட்டுருக்கோம், அழுவோம். திடீர்னு வந்து நைட் ஷோ போனோம் படத்துக்கு, அன்றைக்கி நைட் ரொம்ப நிம்மதியாக தூங்கின மாதிரி இருந்தது, எனக்கு ஒரே வாட்டி உங்களை பார்க்க முடியுமானான்னு ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போனோம் நாங்கள். ஸோ அவங்க தான் ஏதோ இந்த பிரேஸ்லெட்லாம் போட்டு விட்டாங்க, ஏதோ கையில் இருக்கு நேற்றுக்கு. ஸோ இது மாதிரி எந்த சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அதில் இந்த படத்தை இன்னும் எத்தனை பேருக்கு போய் சேர்க்க முடியும், யாராவது ஒருத்தருக்கு அது நல்லா ஃபீல் பண்ணியிருக்குன்னா அவங்கள போய் டேரெக்டாக பார்க்குறதுலேருந்து என்ன நல்ல விஷயம் பண்ணாலும் அது படம் சம்மந்தமாக, இந்த வீட்டில் விசேஷம் சம்மந்தமாக இருக்கட்டும் அப்படின்றது இப்போதைக்கு இதுதான் சார் ஃபோக்கஸ். சார், இப்போ வந்து நான் தான் சொன்னேன், எதிர்பார்க்கறது வந்து இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பு வேறு வேறையாக இருக்கும். சில பேர் நினச்சிருப்பாங்க எல்கேஜி வந்து 2019 இத்தனை கோடி அப்படின்னா, வீட்டில் விசேஷம் 22 எத்தனை கோடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கு அது அந்த மாதிரி இல்லவே இல்லை சார். எங்களுக்கு ரொம்ப ஈஸி, நாங்கள் தான் டைரக்டர்ஸ், நாங்கள் தான் எழுதினோம்லாம் சொன்னோம். ஸோ இப்போ இதுலேயே ஒரு வந்து டமகடப்பான்னு ஒரு பாட்டு வச்சுருக்கலாம், ஆனால் அந்த படம் இது கிடையாது. இந்த படத்துக்கு யார் டார்கெட், அவங்களை எப்படிலாம் நாங்கள் சீரியல்லாம் போய் நான் நடித்தேன்னா, தேவயானி மேமோட சீரியல்லாம் போய் நடித்தேன். ஸோ எல்லாமே வந்து பிளான் பண்ணி கரெக்டான டார்கெட்டை போய் சேரணும். அந்த டார்கெட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், 1 கோடி பேர் இந்த படத்தை பார்க்கணுன்றது இல்லை, 100 பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக மாறணும் அப்படின்றது தான். போட் கிளப்பில் 2 ஏக்கரில் வீடு வாங்கினாலும் ஹாப்பினஸ் தான், மடிப்பாக்கத்தில் 2 பெட்ரூமில் இருக்கிற வீடு வாங்கினாலும் ஹாப்பினஸ் தான். எங்களுக்கு இது வந்து மடிப்பாக்க வீடாக இருந்தாலும் எங்கள் படத்துலேயே ஒரு டைலாக் இருக்கும், எங்கள் வீடு சின்னது தான், 800 ஸ்கொயர் ஃபீட் குவார்டர்ஸ் தான், ஆனால் அது என்றைக்குமே எங்களுக்கு பத்தாமல் போனது இல்லைன்னு. அந்த மாதிரி இது வந்து எங்களுக்கு என்றைக்குமே வந்து பயங்கரமான திருப்தியான ஒரு சக்ஸஸ், அந்த இதை நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா படம் நல்லாயிருக்குன்னு எங்களுக்கே ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்தது. சரி, ஹிந்தி வருஷனில் அந்த கிளைமேக்ஸே கிடையாது, அது நாங்கள் புதுசாக எழுதினோம். இன்ஃபேக்ட் அதில் வந்து மூஞ்சியில் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு இது இருக்கும், தண்ணி எனக்கு வேணாம், அது எனக்கு நடந்தது. அதே மாதிரி இந்த இன்னொரு நீங்கள் சொல்கிற இன்சிடென்ட் வந்து சாருக்கு நடந்தது. ஸோ எல்லாருக்கும் நடந்து எல்லோரும் பார்த்த விஷயங்கள், ஏன்னா அது வந்து கிரியேட் பண்ணி எழுதுறது ரொம்ப கஷ்டம், அது வந்து இந்தியில் இல்லை ஒரிஜினலாக நம்ம எழுதணும், காமெடியும் ஒர்க் அவுட் ஆகணும் போது என்னெல்லாம் கிடச்சதோ ஒரு கோர்வையாக ஒரு 10 சம்பவங்கள் இருந்தது, அதெல்லாம் சேர்த்து எழுதினது தான் சார் அது. மற்றபடி அதில் கான்ட்ரவர்சி அப்படின்ற மாதிரி எனக்கு இது வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண, ஏன்னா அந்த இடத்துல நிறைய அந்த சிரிப்பு சத்தம் தான் கேட்டது தவிர டைலாக்கே கேட்கல. இல்லை, அது நடந்திருக்கு. பர்சனலாக வந்து எங்கள் டீம்லேயே இருக்கிறவங்க ஷேர் பண்ணி அது உண்மையாக இருந்ததுனால தான் அதை வச்சோம் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் எடுத்த மூக்குத்தியம்மனில் ஏன் வைக்கலை அப்படின்றது கான்ட்ரவர்சி, இதில் ஏன் வச்சிங்கன்றது கான்ட்ரவர்சி, நாளைக்கு என்ன இதில் எதுவுமே இல்லையானு எடுக்காமல் எதுவுமே வச்சாலும் வைக்கலனாலும் வரும். ஸோ கான்ட்ரவர்சி வந்து இன்றைக்கி அது எப்படினாலும் இதுலையாவது கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க சார். நான் இந்த இப்படி காமிச்சேன்னே இந்த இது, அதில் ஒரு கான்ட்ரவர்சி வரலாம், எத்தனை பட்டன் இருக்குன்னு ஒன்று வரலாம். ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் யோசிக்கல சார். அது வந்து படத்தை எண்டு முடியும் போது சந்தோஷமாக ஆடியன்ஸ் வெளில வரணும். ஆமாம், எடுத்தோம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ, நீங்களே நல்ல பதிலாக சொல்லிட்டீங்க நான் சொன்னதோட.
இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்லையும் சொன்னேன், இது வந்து நான் இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த படத்துக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஆக்ட் இன் ஃபியூ ஃபிலிம்ஸ், ரெண்டு மூணு படத்தில் வெறும் நடிகராக மட்டும் நடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் திருப்பி வந்து எழுதி எடுக்கிற படத்தை பண்ணலாம். இந்த வருஷம் வந்து ஏன்னா எனக்கே வந்து மற்ற ஃபில்ம் மேக்கர்ஸ் என்னை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியணும். ஸோ இப்போ வரைக்கும் நடித்த படங்களை வச்சு கொஞ்சம் கற்றுக்கிட்டோம், இதெல்லாம் நம்மளுக்கு வருது இதெல்லாம் வரலன்னு, இன்னும் வராத விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று வேறு ஒரு ஃபில்ம் மேக்கர் வெளில கொண்டு வந்தார்னா இதுக்கப்புறம் பண்ண போகிற படங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு படம் நடிக்கலாம், நெக்ஸ்ட் இயர் வந்து டைரக்ட் பண்ணுற படத்தை பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கான திட்டம் சார். இது அமைஞ்சுது சார், நான் இப்போ வந்து ரீமேக்னா ஈஸி அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஏன்னா வந்து அவள் தான் ஏற்கனவே படம் இருக்குது இதை பண்ணிடலான்ட்டு. ஆனால் அதுக்கே எங்களுக்கு ஒரு இப்போ நான் 2021 ஜனவரி 25 எங்கள் ஆஃபீஸில் வந்து சாமி கும்பிட்டு இந்த வேலையை ஆரம்பித்தோம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஜூன் மாதம் 2022. ஸோ ரீமேக்னால் 3 மாதத்தில் பண்ணிடலாம், 6 மாதத்தில் பண்ணிடலான்றதே ஒரு பொய் தான். அதுவுமே ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் ஆரம்பிக்கும் போது உங்களை மாதிரி தான் நினச்சேன், ஓ ஈஸியாக பண்ணிடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சின்சியராக வேலை பண்ணி எங்களுக்கு 1.5 வருஷம் ஆச்சு. என்கிட்ட ஒரு ஃப்ரெஷ் ஐடியா இருக்குது, கொஞ்சம் பெரிய ஐடியா, மோஸ்ட்லி அது தான் நான் பண்ணுவேன் நினைக்கிறேன் சார். ஆ சார், சார் அவர் ரெண்டு மருமகளில் ஒரு மருமகன் பெட்டர் இருந்தாங்கன்னா ரெண்டு பொண்ணில் ஒரு பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிடும். அதனால வந்து அவர் ரெண்டு மருமகனும் தான் நல்லா பார்த்துக்கிறாரு. அண்ட் எங்களுக்கும் ஒரு படத்துக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்காரு. அண்ட் அகைன் நான் சொன்னேன்ல, இப்போ போனி கபூர் அவர்களும் ஜி அவர்களும் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ராகுல் அவரோட சேர்ந்து. பட் ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காருன்றதுனால அவர் தான் எங்கள் கூட இருந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி, இன்ஃபேக்ட் எவ்ரி நைட் வந்து நாங்கள் தூங்காமல் வேலை செய்கிற மாதிரி இந்த இவ்வளோ ப்ரொமோஷன் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு பேக் போன் தேவை. ஸோ ஒரு மாமியாரா மாமனாரா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் பிளேஸையும் குவார்டினேட் பண்ணால் ஒரு நலநிதி போட்டி வேணால் நடத்தலாம் சார், அதுக்காக அவங்கள வச்சு படம் எடுக்க முடியாது. பர்சனலாக வந்து நான் கிரிக்கெட்டில் போய் சினிமாவை பேசுவேன் சார், சினிமாவை பற்றி நிறையா பேசுவேன். அந்த கண்ணாடி இருந்தால் தான் ஆட்டோ ஓடுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பட் இதில் இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் ஜான்ரா படம் அப்படிலாம் எனக்கு ஒரே ஒரு இதுதான் சார். இப்போ வந்து படம் நம்ம வந்து 3 படம் தான் எடுத்திருக்கோம். பட் ஏற்கனவே சொன்னது தான் திருப்பி ரீஎட்ரேட் பண்ண ஆசைப்பட்றேன். என்னென்னா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இவங்க படமாக குடும்பத்தோடு போகலாம் அப்படின்றது. ஸோ இந்த ரத்தம் கத்தி சதை இல்லாமே எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணுற மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும், அது எந்த ஜான்ராவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் இங்கே ஆடியோ லான்ச்சுக்கும் பி வாசு சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், அதுக்கப்புறம் வந்து சுந்தர் சி சார் 3 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க 3 பேரோட படங்கள்லாம் இன்றைக்கும் டிவியில் போட்டால் எவ்வளோ சந்தோஷமாக பார்க்குறாங்களோ அது மாதிரி தான் இப்போ வரைக்கும் எல்கேஜி ஆகட்டும் மூக்குத்தி அம்மன் ஆகட்டும் இந்த வீட்டில் விசேஷமாகட்டும் நாங்கள் எடுத்திருக்கோம். படம் வேறு வேறு ஜான்ரு. எல்கேஜி வரும்போது என்ன சொன்னாங்க, சோ மாதிரி இனிமேல் நீங்கள் சட்டையர் படங்களாக எடுக்கணும் அப்படி கேட்டாங்க. அடுத்தது வந்து மூக்குத்தி அம்மன் வரும்போது ராமநாராயண் சார் மாதிரி திருப்பி அம்மன் படங்கள், இப்போ இந்த படம் வரும்போது பாக்யராஜ் சார் விசு சார் மாதிரி நீங்கள் படங்கள் எடு. ஸோ எனக்கு என்னென்னா போன ஜென்ரேஷனில் இருந்த படங்கள் தான் என்னோடய லைப்ரரி, என்னோடய ரெஃபரன்ஸ். அந்த படங்களை இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கொடுக்கறது தான் நான் எடுக்கிற படங்களோட இதுவாக இருக்கும் சார். மேபி அதோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகும் போக போக, பட் கண்டிப்பாக அந்த மாதிரி என்டர்டெய்னிங் படம் எடுக்கிறது தான் எனக்கு ஆசை. ஆமாம் சார், ஏன்னா நான் பணக்கார வீட்டில் பிறந்திருந்தேனா எனக்கு அந்த வீடு பற்றி தெரியும். நான் இந்த மிடில் கிளாஸில் பிறந்ததுனால அந்த மாதிரி கதை தான் சொன்னேன். பட் ஆனால் அது ஒரு பெரிய படம் சார், ரொம்ப பெரிய படம். அது வந்து நான் இன்ஃபேக்ட் அந்த டைமில் சொல்லும்போது வந்து கேஜிஎஃப் ரிலீஸ் ஆகலை, அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர்ஆர் கூட அப்போ ரிலீஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த பேன் இண்டியா அந்த மாதிரி ஒரு பெரிய படமாக தான் நான் அதை அவர்கிட்ட சொன்னேன். ஆமாம் சார், இதான் முதல் காதல் காட்சி, இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஆகிடுவேன். இருக்கு, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு ஆள் தான் சார். ஸோ அந்த அனுபவம் இருக்குது. ஆனால் அந்த அனுபவம் வந்து வாழ்க்கையோடு இருந்தால் தான் நல்லது அப்படின்றதுனால படத்தில் இன்னும் கொஞ்சம் தயக்கத்தோடு இருக்கேன். போக போக இன்னும் கொஞ்சம் தெரியின காதல் காட்சிகளில் நல்ல டைரக்டர்ஸோடலாம் நடிக்கும்போது கண்டிப்பாக தெரியிடுவேன் சார். அப்போ நல்ல உங்களுக்கு என்ன காதல் காட்சிகள் இவ்வளோ அந்யோன்யம் அப்படின்னு சொல்லிடுற அளவுக்கு நடிச்சிடுறேன் சார். ஆ ஹலோ சார், ஐயோ இவரா, எங்கே போனாலும் இவர் என்ன வில்லங்கமான கேள்விகளோடு தொடர்றாரு. ஆ கேளுங்க. அந்த டிஷர்ட் நான் வாங்கலை, வேற யாரு?
ரொம்ப பரபரப்பாக ஆஃபீஸில் உட்காந்து வேலை பண்ணியிருந்தோம். ஏன்னா பர்த்டே வந்து திங்கக்கிழமை வந்தது, ஜூன் 20ஆம் தேதி, படம் ஜூன் 17 ரிலீஸ் ஆச்சு. நான் அஸ் அகெயின் சொன்ன மாதிரி இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பிக்கப்பாக இருந்ததுனால சண்டேலாம் நைட் வந்து நிறைய இடத்துல ஹவுஸ்ஃபுல் அண்ட் ரொம்ப நல்ல தியேட்டர் ரிப்போர்ட்ஸ்லாம் இருந்தபோது ரெண்டாவது வாரத்துக்கு இதை எப்படி சஸ்டெயின் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பிளான்லாம் இருந்தது. என்னெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணலாம், எங்கெல்லாம் போகலாம், வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் பாசிபிளாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வேலையில் தான் போச்சே தவிர, நைட் ஒரு 10 மணிக்கு அப்புறம் தான் 9:30 ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு வீட்டோட நாங்கள் ஃபேமிலியாக சாப்பிட போனோம். அது வரைக்கும் வேலையில் தான் இருந்தவங்க. அப்படி தான் போச்சு பர்த்டே. என்ன சார் அப்படின்னா, முதல் பதக்கம் எங்கள் அம்மா கிட்ட தான் கொடுக்கணும் சார். ஏன்னா எங்கள் வீட்லேயும் அது மாதிரி 5 குழந்தைங்க இருக்காங்க. பட் ஆனால் ப்ரொமோஷன் இல்லை, பட் ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக நாங்கள் பிறந்தநாளைக்கு பண்ண ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா, இந்த ட்ரிப்ளிகேட்டில் இருக்கிற கோஷா ஹாஸ்பிட்டலில் அன்னைக்கு பிறந்த ஒரு 10 குழந்தைங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கோல்ட் கிஃப்ட் கொடுத்தோம். ஸோ அது ப்ரொமோஷனாக பண்ணல, இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்ணது. படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி பண்ணலாம்னு நினச்சோம், பட் ஆனால் அது தப்பாக ப்ரொமோஷன் வந்துருமோ அப்படின்றதுனால அதை அன்றைக்கி பண்ணாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இந்த 50 வயதுக்கு மேலே குழந்தை பெற்ற தாய்மார்களை இன்னும் நேரில் நான் பார்க்கல, அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதாவது நான் பண்ணுறேன் சார். ஆ, இந்த பக்கம் யார்? நான் அவர்கிட்ட கதை சொன்னேன்னு ஒண்டி தானே சொன்னேன் உங்ககிட்ட. நீங்கள் மீதி இருக்கிறதுல நீங்களே எப்படி உங்கள் யூடியூப் தம்ப்நெயிலுக்கு வச்சுருக்கீங்க, அது எதுக்கு நான் சொல்லிவிட்டேன்? நீங்களே எழுதிக்கோங்க அதில். ஆ, அது நீங்களே உங்கள் இஷ்டம் தான், யார் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆ, உங்கள் இஷ்டம் தானே அது. சரி சார், ஒரே நிமிஷம், இங்கே ஃப்ரெண்டில் இவர் கேட்ட. ஆ ஆ ஆமாம், அது நான் இப்போ தான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் உள்ளே வரும்போது அது என்ன டிசைன்னு பார்க்குறேன். ஆனால் இப்படி நீங்கள் நோட் பண்ணி கேட்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் அது ஐயாவே மாற்றிருப்போம். பட் ஸ்டில் ஆமாம், எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது சார், உண்மையிலேயே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா 2018 அந்த டைம் நினைக்கிறேன் இந்த பதாய்ஹோவோட ட்ரெய்லர் வந்தது. அப்போ வந்து நான் தமிழில் இருக்கிற ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கு நாங்கள் போய் கேட்டோம் சார், இப்படி இருந்தால் நான் ஏதோ இப்போ கொடுங்கோல் ஆட்சி செய்கிற மாதிரி இருக்குது சார், கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சியாக இல்லைங்க சார். ஓகே, அந்த ட்ரெய்லர் வரும்போது நான் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் கேட்டேன் சார், இந்த மாதிரி இந்த படத்தை நாங்கள் தமிழில் பண்ணோம், எனக்கு ஃபஸ்ட்டு படமாக அது பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுதுன்னு போது, அப்போ சொன்னார், இது ரொம்ப பெரிய படம், உங்களுக்கெல்லாம் கிடைக்காது, நிறைய கோடி ரைட்ஸுக்கே கேட்பாங்க, நீங்கள் வேறு ஏதாவது யோசிங்க அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்காக இருந்தது, பட் சேம் டைம் ரியாலிட்டி அதுதான் புரிஞ்சுது. பட் ஆனால் இந்த 3-4 வருஷத்தில் அதே படம் அஜித் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு தொடர்ந்து படம் பண்ணியிருக்கிற போனி கபூர் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் டீமோடன்னு கேட்கும்போது, ஐ திங்க் லைஃப் ஹஸ் கம் அ ஃபுல் சர்க்கிள் ஃபார் அஸ். அஸ் அ டீம் வி ஆர் வெரி ஹாப்பி, ஆச்சரியமாகவும் இருக்குது, அண்ட் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை, வி ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லி ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக நாங்கள், எங்கள் கடவுள் ரொம்ப கைண்டாக இருக்கார் எங்கள் மேலே, அண்ட் மக்களும் வந்து ரொம்ப கைண்டாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது எதேச்சியாக போட்டாங்கன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் நீங்கள் சொன்னதும் எங்களுக்கும் அதே ஃபீலிங் தான், ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த 3 படம் வெற்றி படமாக மாறினதில்ல. சார் நீங்கள் சார் இப்போ? ஆமாம் சார், இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெத்த குழம்பு வச்சாங்க, அதுதான் விசேஷம். ஆ சார், எனக்கு கமல் சார் வந்து ப்ரொமோஷனுக்கு பண்ண ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சது. என்கிட்டயும் நிறையா கோட்டு வீட்டில் போடாமல் இருந்தேன், கிரிக்கெட் ஐபிஎலுக்கு இதெல்லாம் போட்டு போவேன், இங்கே சென்னைனா அதெல்லாம் போட்டு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு வாட்டி ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் செம்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன், பயங்கரமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது, சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸ்டேஜில் வந்து பார்த்திபன் சார் சொன்னேன், என்ன பாலாஜி சுடிதார் போட்டு வந்திருக்கீங்கன்ட்டார், அதுலேருந்து கொஞ்சம் பயந்து ட்ரெஸ் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி கமல் சாரோட ப்ரொமோஷனும் எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன், அவரோட ட்ரெஸ்ஸிங்கும் பயங்கரமாக இருந்ததுனால சரி ஒரு கோட்லாம் போட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்தேன் சார். நல்லா இருக்கானா? தேங்க்யூ சார். சார் இதுவும் பேண்ட்டு சட்டை தான், இங்கே வேணா உங்களுக்காக இப்படி கழட்டிடுறேன். ஐயோ, பட்டன் வேற நிறையா இருக்கே. சரி, பேண்ட்டு சட்டை கேள்வி முடிஞ்சது. அடுத்தது சார். ஆ சார், சொல்லுங்கள். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இது எங்களுக்கும் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களை விட மெச்சூர்டாக இருக்கும், ஆடியன்ஸ்க்கும் இது கொஞ்சம் அதை நான் இதுக்கு முன்னாடி பண்ணதை விட சந்தோஷமாக இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இல்லைனாலும் லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் வச்சு இந்த சக்ஸஸ் கொடுக்க முடியும்னு நாங்கள் முன்னாடி நம்பணும். இது அது நடந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லணும், நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு தமிழ் ப்ரெஸ், இங்கிலீஷ் ப்ரெஸ்ஸில், நியூஸ் பேப்பர்ஸில் வந்த ரிவ்யூஸ் மாதிரி பாசிட்டிவாக நாங்கள் ரொம்ப வருஷத்தில் இந்த படத்துக்கும் பார்த்ததில்லை. அவ்வளோ நல்லா எழுதியிருந்தாங்க, ரொம்ப நிறைய நல்ல ரிவ்யூஸ் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்டேருந்து வரதோடு இல்லாமல் ப்ரெஸ்லேயும் இவ்வளோ நல்ல விஷயம் எழுதினது எனக்கு ரொம்ப திருப்தி. அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவில் எஸ் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு அவங்களுக்கான விமர்சனங்கள் இருந்தது. நாங்கள் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லும்போது அதுதான் சொல்லியிருக்கோம், எல்லாருமே விமர்சனம் பண்ணணும் ஒரு ப்ராடக்ட் வெளில வந்துச்சுன்னா. அதே மாதிரி எல்லா நல்ல விமர்சனத்தையும் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக எடுத்துக்கிறோம், கெட்ட விமர்சனத்தை
பார்த்து அப்படியே பார்த்துட்டு சைடில் திரும்பிட்டோம், அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் அவர் சொன்ன மாதிரி தான், ஸ்டார் இல்லாத படம் பட் லெஜெண்ட்ஸ் நிறையா இருந்த படம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் சத்யராஜ் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால இங்கே வர முடியல. அவரோட அம்மாக்கும் பர்த்டே ஜூன் 20ஆம் தேதி தான், 93rd birthday, ஸோ அதனால் கோயம்புத்தூரில் இருக்கார். பட் அவரோட மகிழ்ச்சியை அவர் பயங்கரமாக பகிர்ந்துக்கிட்டார். எவ்ரி 15th minute கால் பண்ணி, பழைய டைரக்டர்ஸ் இவங்க கால் பண்ணாங்க, இவர் கால் பண்ணார், அமெரிக்காலேருந்து கசின் கால் பண்ணார்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ அவரோட சார்பாகவும், ஊர்வசி மேம் சார்பாகவும், அப்பர்ணா பாலமுரளி சார்பாகவும் உங்களுக்கு ஒரு நன்றிகள். வேறு ஏதாவது? எஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், எங்கள் சைட்லேருந்து கேமரா ஆஃப் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஒரு படத்துக்கு வந்து ப்ரீதிங் ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். முன்னாடி இப்போது சேது படம் ரிலீஸ் ஆகும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், முதல் ஒரு வாரம் வந்து அந்த படத்தை கிருஷ்ணவேணி தேட்டரில் மட்டும்தான் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த டைம் கிடச்சதுனால தான் சேது வந்து இன்றைக்கும் நம்ம பேசுகிற ஒரு படம், என்றைக்கும் பேசுகிற படமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் முன்னாடி வந்து ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து தயாராக இருந்தோம். இன்றைக்கி ஆடியன்ஸ் அதுக்கு 100% தயாராக இருக்காங்க. அதுக்கு சாட்சி வந்து நேற்று கும்பகோணத்துலேருந்து வாசு தேட்டர் அப்படின்ற ஒரு தேட்டர்லேருந்து நைட்டு ஒரு வீடியோ ப்ரோஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபேமிலி க்ரௌடு ஒரு டியூஸ்டே நைட் எவ்வளோ வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஆடியன்ஸ் தயாராக இருக்காங்க, ப்ரெஸ் எல்லாருமே தயாராக இருக்காங்க நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு. ஸோ இந்த ஆன்லைனில் இருக்கிறவங்களும் அதுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும், ஏன்னா அந்த ஸ்பேஸ் இருக்கும்போது தான், ஏன்னா இப்போ நாளைக்கு 4 படம் ரிலீஸ் ஆக போகுது. எங்களுக்கு வந்து அந்த படம் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட் தான் சொல்ல தோணுது, தவிர அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் போட்டியே இல்லை. ஜஸ்ட் தட் படம் வந்து நீ என்னன்னு சொன்னேன், எல்லாருமே ரிவ்யூ பண்ணலாம், எல்லாருக்குமே விமர்சனம் பண்ணுறதுக்கு உரிமைலாம் இருக்குது, பட் கண்டிப்பாக ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் ஒரு படத்துக்கு கொடுத்தா தான் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஃபேமிலிஸ் வருவாங்க. எந்த குடும்பமும் காலையில் 5 மணிக்கு வா போகலாம் அப்படின்ற குடும்பம் கிடையாது, படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமா வரியா அப்போ போகலாம், அப்போ திங்கக்கிழமை புக் பண்ண, வெள்ளிக்கிழமை புக் பண்ணுன்னு சொல்கிற ஒரு க்ரௌடு தான் இங்கே ஜாஸ்தி. அந்த ஃபேமிலி க்ரௌடு தான் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இன்னும் 2வது வாரமும் 3வது வாரமும் குடும்பமாக போய் பார்க்கறதுக்கு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் வந்த எல்லாருக்கும், எங்களோட டீம் சார்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. வி ஹேவ் அ லாங் வே டு கோ, உங்களோட எல்லா சப்போர்ட்டும் தேவை. நன்றி, ரீச் சேஃப், தேங்க்யூ.